எபேசியர் கேள்வி பதில்கள். பிரதர் சுதாகர், சுதர்ஷன், அருணன் பால். பைபிள் உலகம் சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எபேசியர் புத்தகம் யாருக்காக எழுதப்பட்டது? விடை: எபேசு சபை, பரிசுத்தவான்கள். எபேசியர் நிருபம் எழுதியது யார்? விடை: பவுல். உலக தோற்றத்துக்கு முன்னே யாருக்குள் நம்மை தெரிந்து கொண்டார்? விடை: கிறிஸ்து இயேசு. பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க நமக்காக வேண்டுதல் செய்வது யார்? விடை: பவுல். சபையாகிய சரீரத்துக்கு கிறிஸ்து யார்? விடை: மேலான தலை. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு இரட்சிக்கப்பட்டோம், இது உங்களால் உண்டானதல்ல, இது. விடை: இது தேவனுடைய ஈவு. நற்கிரியைகளை செய்ய நாம் யாருக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம்? விடை: கிறிஸ்து இயேசு. யாருடைய செய்கையாய் இருக்கிறோம்? விடை: தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். நாம் எதினாலே சமீபமானோம்? விடை: கிறிஸ்துவின் இரத்தத்தாலே சமீபமானோம். பகை எதினால் கொல்லப்பட்டது? விடை: சிலுவையினால். பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனா இருக்கிறேன் என்று சொன்னது யார்? விடை: பவுல். திட நம்பிக்கை மற்றும் தேவனிடத்தில் சேரும் சிலாக்கியம் எதினால் உண்டாயிருக்கிறது? விடை: இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தால். பரலோகத்திற்கும் பூலோகத்திற்கும் நாமகாரணர் யார்? விடை: பிதா ஒருவரே. நாம் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே டேஷ் உண்டு. விடை: ஒரே சரீரம், ஒரே ஆவி உண்டு. கிறிஸ்துவின் சபையானது என்ன அடைய வேண்டும்? விடை: பக்தி விருத்தி. கோபம் கொண்டாலும் என்ன செய்யக்கூடாது? விடை: பாவம். நாம் மீட்கப்படும் நாளுக்கு என்று எதை துக்கப்படுத்தாதிருக்க வேண்டும்? விடை: பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருக்க வேண்டும். முற்காலத்திலே எப்படி இருந்தீர்கள்? விடை: அந்தகாரமாய் இருந்தீர்கள். இப்பொழுதோ கர்த்தருக்குள் எப்படி இருக்கிறீர்கள்? விடை: வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே எத்தனாவது கற்பனை? முதலாம் கற்பனையாய் இருக்கிறது. கர்த்தருக்கு எப்படி ஊழியம் செய்ய வேண்டும்? விடை: நல் மனதோடே செய்ய வேண்டும்.
பிசாசை எதிர்த்து நிற்க எதை தரித்து கொள்ள வேண்டும்? விடை, தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ள வேண்டும். பவுலின் பிரியமான சகோதரனும் கர்த்தருக்குள் உண்மையுள்ள ஊழியன் யார்? விடை, தீகிக்கு. எபேசியர் நிருபம் எத்தனை அதிகாரங்கள் உள்ளது? விடை, எபேசியர் நிருபத்தில் 6 அதிகாரங்கள் உள்ளன. கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவர் யார்? விடை, கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவர் பவுல். எதினால் ஒருவரை ஒருவர் தாங்க வேண்டும்? விடை, அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்க வேண்டும். எத்தனை ஞானஸ்நானம் உண்டு? ஒரே ஞானஸ்நானம் உண்டு. எதற்கு இடம் கொடாமல் இருங்கள்? விடை, பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். எது உங்கள் வாய் நின்று புறப்பட வேண்டாம்? விடை, கெட்ட வார்த்தையொன்றும் உங்கள் வாய் நின்று புறப்பட வேண்டாம். நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் டேஷ். நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். எது தகும்? விடை, ஸ்தோத்திரம் செய்தலே தகும். எதை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள்? விடை, காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் டேஷ். விடை, கீழ்ப்படிந்து இருங்கள். சபை யாருக்கு கீழ்ப்படுகிறது? விடை, சபை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது. தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் எதில் அன்பு கூறுகிறான்? விடை, தன்னில் தான் அன்பு கூறுகிறான். சுவிசேஷத்திற்காக சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிற ஸ்தானாபதியாகிய நான் யார்? விடை, பவுல். எந்த கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள்? விடை, சமாதானம். அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். விடை, வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். தேவனோ இரக்கத்தில் எப்படிப்பட்டவர்? விடை, ஐஸ்வர்யமுள்ளவர். எதில் வேரூன்ற வேண்டும்? விடை, அன்பில் வேரூன்ற வேண்டும். உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு சொல்லுங்கள். வேறு எந்த புத்தகத்திலிருந்து உங்களுக்கு கேள்வி வேண்டும் என்பதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம பைபிள் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.